போய்கிட்டு இருக்கும் பொழுது இணை கற்பிக்கிற மக்கள் என்ன செய்யறாங்க, ஒரு மரம் இருக்கிறாங்க, அந்த மரத்தில் போய் என்ன செய்வாங்கன்னு கேட்டா புள்ள வேணும்னா அதை சுட்டி கட்டி விடுவாங்க, போருக்கு போறாங்க வாழை தொங்க விடுவாங்க, அதுல அந்த தொங்க விட்டால் தங்களுடைய காரியம் நிறைவேறும் என்று நம்பினார்கள். அப்படி செஞ்சு கொண்டிருந்த உடனே சகாபாக்கள் என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவங்களுக்கெல்லாம் மரம் இருக்கு நமக்கு இல்லையே, எப்படி கதை இப்பதான் தங்கி வந்திருக்கிறாங்க, இப்படிதான் சீத்தாங்க எடுப்பாமல் இருக்குது. சகாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க மட்டும் இந்த காரியங்கள் நிறைவேற்றுக்கு மரத்தை வச்சிருக்கிறாங்க, நமக்கு ஒரு மரத்தை சுத்தம் பண்ணுங்க, அவன் அந்த மரத்தை கொண்டாடுனா நாங்க எந்த மரத்தை கொண்டாடுறோம். அப்ப என்ன அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்கள் உங்களுக்கு முந்தி சென்ற சமுதாயம் எந்த தீய வழியில நடை போட்டதோ அதிலே நீங்கள் நடை போட ஆரம்பிக்கிறீர்கள், உங்களுக்கு முந்தி சென்றவர்களுடைய வழிமுறைகளிலே நீங்கள் பயணப்படுகிறீர்கள், அவர்கள் ஒரு உடும்பு உப்புத்திலே நுழைந்தால் நீங்களும் நுழைய தயாராகிறீர்கள், உடும்பு புத்தில் நாம நுழையலாம் என்று சிந்திக்க மாட்டேங்கிறீர்கள், சிபரம்பி சிபரின் விராமி விராயின் ஜானுக்கு ஜான் மூலத்துக்கு மூலம் அவங்களை ஃபாலோ பண்றீங்க, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் கேட்டால் மூசா நபி இடத்துல கேட்டார்களே, யாரு மூசாவுடைய கௌமு, அல்லாஹ் அப்பதான் கடல்ல இருந்து மக்களை காப்பாற்றுறான், தன்னுடைய சக்தியை வெளிப்படுத்துறான், நான் இருக்கிறத நிரூபிக்கிறான், கடலை ரெண்டா பிளக்கிறான், நல்லவர்களை வெளியேற்றுறான், கெட்டவங்களை அழிக்கிறான். வெளியே வந்தவன என்ன பண்றாங்க பாக்குறவங்க, நிறைய சிலைகள் வச்சு வணங்கிட்டு இருக்கிறாங்க ஒரு சமுதாயம், அதை பார்த்துட்டு கேட்கிறாங்க மூசா நபித்த, இது அல்ல ஆலிகத்தம் கமாலகம் ஆலிகா, மூசாவு அவங்களுக்கு மட்டும் ரொம்ப கடவுள் நமக்கு மட்டும் கொஞ்சமா இருக்க, நமக்கு கொஞ்சம் ரொம்ப ஆக்கணுங்கிறாங்க, இவ்வளவு அற்புதத்தை பார்த்துக்கிட்டு இவ்வளவு அல்லாவுடைய குதிரத்தை பார்த்துட்டு கேட்டாங்க, இது அல்ல ஆலிகத்தம் கமாலகம் ஆலிகா, அவர்களுக்கு நிறைய கடவுள் இருப்பதை போல எங்களுக்கு வாக்குங்கள் என்று மூசா நபி இடத்திலே கேட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அதைத்தான் நீங்கள் இப்ப கேட்கிறீங்கிறாங்க. உனக்கு மட்டும் தேர்ந்தா எங்களுக்கு கூடு வேணாமா, நீ உண்டியில் வச்சா நாங்க உண்டியில் வச்சு வேணாமா, நீ மயிலர் கட்டையை கொடுத்து தடவை நாங்க தடவை வேணாமா, நீ வந்து நீ தீமிதா நான் தீ முடிக்க வேணாமா, நீ பஞ்சாயத்தை நாங்க நீ உன்னை வேதனைப்படுத்திக் கொண்டால் நாங்க பஞ்சாங்கத்தில் வேதனைப்படுத்திக் கொள்ள வேண்டாமா, உங்களுக்கு முந்தி சென்ற சமுதாயம் செஞ்சதை எல்லாம் அப்படியே பின்பற்றுகிறீர்கள் எச்சரித்தாங்களே, அதை நோக்கி இந்த சமுதாயம் சென்று கொண்டிருக்கிறது. அப்ப இணை ஏற்பித்தல் என்பது அல்லாவுக்கு செய்கிற எந்த ஒரு விவாதத்தையும் எந்த ஒரு வணக்கத்தையும் எவனுக்கும் செய்யக்கூடாது, குனியக்கூடாது. எழுந்து நிற்பது கூட வணக்கம், தொழுகையில் எழுந்திருக்கிறீங்க இல்லையா, எழுந்து நிற்கலாம், எதுக்கு எழுந்து நிற்கலாம், ஒரு வயசான ஒருத்தருக்கு இடம் கொடுப்பதற்காக நிற்கலாம், முடியாதவர் உனக்கு முடியும் உன் சீட்டை அவர் கொடுப்பதற்காக எழுந்து நிற்கலாம், பரஸ்பரம் வரவேற்பதற்காக எழுந்து நிற்கலாம், நான் வரும்போது கோமிக்கு நீ எந்திரிச்சா நீ வரும்போது நான் எந்திரிக்கலாம், ரெண்டு பேரும் என்ன நான் மட்டும் எந்திரிக்க நீ எந்திரிக்க கூடாது போயிடும், நான் வரும்போது நீ எந்திரிச்சா நீ வரும்போது நான் எந்திரிப்பேன், அந்த மாதிரி என்ன செய்யலாம் எந்திரிக்கலாம், ஆனால் மரியாதை செய்வதற்காக மாத்திரம் ஒருத்தனுக்கு எந்திரி ஒருத்தனுக்கு எந்திரிச்சீங்கன்னு சொன்னா அன்பத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைப் போல எங்களுக்கு விருப்பமானவர் யாருமே இருந்தது இல்லை, ஆனாலும் அவர்கள் ஒரு சபைக்கு வந்தால் நாங்கள் எழுந்திருக்க மாட்டோம், ஏனென்று சொன்னால் அந்த நபிகள் நாயகத்துக்கு அறவே பிடிக்காது நிற்பாங்க என்று அரசியல் எல்லாம் வந்து அறிவிக்கிறார்கள். இப்ப நபிகள் நாயகத்துக்கு எந்திரிக்க கூடாதுன்னு சொன்னா நீ என்ன பண்ற, காலில் போய் உழுவுற செய்கிறான், காலில் உழுவுற காலை கழுவி குடிக்கிற, எங்க போய் நிற்கிறப்ப, அப்ப அல்லாவுக்கு செய்யற இபாதத் அர்த்தம் செய்யலையா, இப்ப சஜிதா இபாதத் குனியுதல் இபாதத் குனியலாம், கீழே காசு கொண்டா குனியலாம், மரியாதைக்கா குனிஞ்சிடக்கூடாது, குனியக்கூடாது, குனிகளே பாரத்தல்ல, எது குனிகிறது, தேவைக்கு குனிவது, இயற்கையா குனிவது, குனியாட்டு கூணு ஒழுங்கு போனா குனிகிறது, அதெல்லாம் உழைக்க ஒரு மனுஷனை மரியாதை செய்வதற்கு குனிங்க, கடவுள் இடத்துல வைத்து விட்டீர்கள், கடவுளுக்கு கொடுக்கக்கூடிய வணக்கத்தை அவனுக்கு கொடுத்து விட்டீர்கள் அர்த்தம், அது செய்றீங்களா இல்லையா, துவா செய்வது பிரார்த்தனை செய்வது வணக்கம், இந்த பிரார்த்தனை என்ன பண்றீங்க, என்ன பண்றீங்க பிரார்த்தனைய, எங்கிருந்து கேட்டாலும் எவ்வளவு பேர் கேட்டாலும் என்ன கேட்டாலும் அவ்வளவையும் தரக்கூடிய ஒருத்தன் இருக்கிறான் என்று நினைத்து கையை ஏந்துவது துவா, இந்த துவா என்று அல்லாட்ட செய்கிற இந்த விவாதத்தை மனுஷன் செய்யறீங்க, இப்படியான வணக்க வழிபாடுகளை நீங்கள் செய்தாலும் மனுஷனுக்கு செய்தாலும் அதுவும் இணை கற்பித்தல், இது போன்ற மாபாதகங்களை நீங்கள் செய்தால் இது போன்ற கொடுமையான காரியங்கள் நீங்கள் செய்தால் ரிசல்ட் என்ன,
நரகம் நிரந்தர நரகம். அதே நேரத்தில் இப்ப திரும்பிட்டா கிடையாது, மன்னிப்பு இல்லை அர்த்தம் கிடையாது. இந்த நிலையில் மூத்தாகிவிட்டால் மன்னிப்பு இல்லை. உசுரோடு இருக்கும் பொழுது அல்லாஹ் எங்களை கெடுத்துட்டாங்க, ஒழுங்கா கைடு பண்ணல, உலமாக்கள் தப்பா எங்களுக்கு வழிகாட்டிட்டாங்க, நாங்க திரும்பிக்கிறோம் சொல்லி இப்ப திரும்பிக் கொண்டால் இதுக்கு முன்பு நீ நம்பியது மன்னிக்கப்படும், அல்லாஹ் மன்னிப்பான். சகாபாக்கள் எல்லாம் ஏற்கனவே இப்படி நம்பியவர்கள் தான், இந்த மாதிரி தான் கண்ணு மண்ணை வணங்கியவர்கள் தான், பலவிதமான சிறுக்கு செய்தவர்கள் தான். திரும்பி வந்த பிறகு அன்பு என்று சொல்கிறோமே, அல்லாஹ் புரிந்து கொண்டான் என்று அந்த நிலைக்கு நீங்கள் இப்போது வரலாம். சத்தியம் உங்கள் காதிலே வந்து விழுந்த பிறகு, உங்களுடைய மனசாட்சிக்கு தப்பு என்று தெரிந்த பிறகு, ஆமா நம்ம அல்லாவுக்கு ஈக்குவலத்தை ஆக்குறோம். நான் கேட்கிறேன், நான் கேட்கிறேங்க, இன்னொன்றை தேடுவது என்பதை அல்லா வீக்னஸ் ஆகணும் உங்களுக்கு தெரியல. நல்ல பணக்காரத்தா இருக்காரு, கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடியதா இருக்கிறாரு, என்ன வேண்டாம் ஒரு தர ஏறும், வசதி இருக்குது, நல்ல குணம் இருக்குது. அப்படி ஒரு தகப்பன வச்சு ஒருத்தன் அடுத்த வீட்டில் ஒரு குடிசையில் போய்கிட்டு சோறு தாங்கன்னு கேட்டா, இந்த அப்பனை கேவலப்படுத்துறதுல அட பாவி, ஏண்ட வேண்டியதெல்லாம் வச்சிருக்கேன், ஏன்டா அங்க போய் நீ பழைய சோறு கேட்கற, நான் தான் எல்லாம் தர கேட்க மாட்டாரா? அப்ப இந்த கேட்டீங்கன்னா என்ன பண்றீங்க? அண்ணன் கேவலப்படுத்தின்னு அர்த்தம், உன்னுடைய இறைவன் என்ன இல்லை, நான் கேட்கிறேன், உன்னை படைத்த இறைவன்ட்ட என்ன இல்ல, தரமாட்டேன்டா, வயசாகி போச்சா, அந்த காலத்தில் அல்லாஹ் கொடுத்தான், இப்ப கல்யாணம் போயிட்டான்ல சொல்ல ஏழுமா, அவனுக்கு வயசாகி இல்ல, கல்யாணம் குறைஞ்சு போச்சா, அந்த காலத்தில் பணக்காரங்க தான் இருந்தா, மக்கள் 600 கோடி மக்கள் வந்தாங்கல்ல, கொடுத்து கொடுத்து குறைஞ்சு சொல்லு போறியா, அட எதுக்கு போற, அவன்கிட்ட இறக்கம் இருக்கிறது, தர ரெடியா இருக்கிறான், கஜானாவுக்கு அளவுல குறைவு இல்ல, இறக்கம் உள்ளவனா இருக்கிறான், அந்த திட்டத்தில் இருந்து கேட்கிறவனா இருக்கிறான், அவனுக்கு கூட அவன் கூடுதல் சட்டமாக்க கூடன்னு அவன் விட கிட்டத்தில் இருக்கிறான், கிட்டத்தில் இருந்துகிட்டு தரவு ரெடியா இருக்கிறான் என்ற கேளுடான்னு சொல்லி வற்புறுத்தான். மண்ணம் இல்லாத முதலமாறை யார் ஒருத்தன் அல்லாஹ் ஐயன் இடத்துல கேட்கவில்லையோ அவன் மீது அல்லாஹ் கோபப்படுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களே, கேட்காட்டி கோபப்படுறான், கேட்டா சங்கடப்படுவான் மனுஷன், ஏண்டா கேட்காம இருக்குற அல்லா இதா சால கைதாதி அண்ணி பயணி கரீம், என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி கேட்டால் நபியை நீங்கள் சொல்லுங்கள், இன்னி கரீம், நான் கிட்டத்தில் இருக்கிறேன், உஜீப் தாவத்தாய் நான் அழைக்கக்கூடிய ஒரு அழைப்புக்கு நான் பதில் தருகிறேன், என்னிடத்திலே அவர்கள் பிரார்த்தனை செய்யட்டும், என்னை நம்பட்டும், அல்லஹும் இருசுதோன், அப்போதுதான் அவர்கள் நேர்வழி பெறுவார்கள் என்று சொல்கிறானே. அப்படி இருக்கும்போது நீ எதுக்கும் உனக்கு அடுத்த ஆளுங்கிறார், ஒரு மனைவி இருக்கிறாள், அவளுக்கு நல்ல கணவன் இருக்கிறான், அழகா இருக்கிறான், இளமையா இருக்கிறான், நல்ல வசதியோடு இருக்கிறான், கேட்டதையெல்லாம் கொடுக்கிறான், தாம்பத்திய சொத்து குறவு இல்ல, பக்கத்து வீட்டுக்காரன் போய் ஒரு பழைய சீலம் எடுத்து கேட்டீங்கன்னா என்ன அர்த்தம், இப்படி இருக்கிற ஒரு புருஷன் இருக்கும் போது அப்படி நான் கம்பேர பண்ண வேறது அல்லாவோட, அல்லாங்கிறவன் யாரு, இந்த செத்து போனாலும் இவங்க யார், அட என்ன அவன்கிட்ட என்ன இல்லைன்னு போன, என்ன போறீங்க போற, இது கேட்க மாட்டான் நல்லா பாவிக்க, என்ன குறை கண்ட, நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி கருவையில உட்கார்ந்து உனக்கு எவ்வளவு செட்டிங் பண்ணி உன்னை காப்பாத்துற, உன்னை உருவாக்குற, நீ பிறந்தவனை உனக்கு தேவையான உணவை கடையில வாங்காம உன் தாயுடைய மார்க்கத்தை சுரக்க வைக்கிற, அதை விரும்பலா கொடுக்கறது, விரும்பாட்டி கொடுக்க கூடாது, வந்துட கூடாது இருக்க வேண்டி கொடுக்கறனா வேதனை உண்டாக்குற, அவனுக்கு கொடுத்தாக்கா சுகந்து உண்டாக்குற, உன்னை வளர்க்கிறதுக்காக வேண்டி இவ்வளவு செட்டிங்குகள், என்னை விட்டுக்கிட்டு உன்னை மாதிரி ஒரு அடிமை, உன்னை மாதிரி மலஜல சுமந்தவன், உன்னை மாதிரி ஒரு காலத்தில் செத்து போனவன், செத்து ஒரு செத்து நாளைக்கு நீங்க போற தவ செத்து போயிட்டாரு, உன்னை மாதிரி நோயாளிப்பட்டவர், உன்னை மாதிரி முழுமை அடைந்தவர், நீ எதையெல்லாம் அவருக்கு கேட்கிறியோ அதெல்லாம் அவருக்கு இல்லாத இருக்கிறது, எத்தனை அவளியா அவர் பிச்சைக்காரலா இருந்தாங்கிற, எத்தனை அவளியாவுக்கு பிள்ளை இல்ல, எத்தனை அவளியா காச நோய், எத்தனை அவளியா கண்ணு இல்ல, எத்தனை அவளியா சொவுனை, இப்படி எல்லாம் அவளியாக்கள் இருந்திருக்கிறார்களே, நீங்க இல்லக்கூடிய அவளியாக்கள், இப்படிப்பட்ட பலவீனவர்களை போய் கூப்பிடுறீங்க, அல்லாஹ்வோட கம்பேர் பண்ண ஏழுமா, ஏன் உன்னை படைச்ச இறைவன் கேட்க கூடாது, அவர் சிறுக்கு என்பது இதான் விளங்கிடணும், நீங்க விரிவுபடுத்திக் கொள்ள வேண்டியதுதான். அல்லாஹ்வுடைய தன்மைகளைப் போல எவனைக்கும் இருக்கு நம்பினால் அது இணை கற்பித்தல், அல்லாஹ்வுக்கு கொடுக்க வேண்டியதை எவனுக்கு அவருக்கு கற்பித்தல், இதை செய்தால் நிரந்தர நரகம். விதோத்தினா என்ன, விதோத்தி என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு அல்லாஹ் இந்த மார்க்கத்தை முழுமையாக்கினான்,
அவங்களுக்கு பிறகு மார்க் வகி வரா. ரசூலுல்லாஹி யாருக்கா வகி வருமா? அல்லாஹ்வின் செய்தி வருமா? இன்னொரு செய்யுங்க இன்னொரு செய்யாதீங்க சட்டத்தை வருமா? வருமுன ரசூலாயிருவாரு, வருமுன ஒரு நபி ஆயிருவாரு. அப்ப அல்லாஹ் வந்து நபிகள் நாயகத்தோடு இந்த மார்க்கத்தை முழுமையாக்கி விட்டான். அப்ப மார்க்கம் என்று ஒரு காரியத்தை நீ செய்வதாக இருந்தால் அது அல்லாஹ் சொன்னானான்னு பாரு, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்களான்னு பாரு. அல்லாவும் சொல்றதுக்கு எந்த ஆதாரம் இல்லை, ரசூலாவும் சொல்லலையா? புதிய மௌலானா செய்யட்டும், பெரியார் செய்யட்டும், சேது செய்யட்டும், உலகில சேது செய்யட்டும், தூக்கி கடாசு. அதான் வழங்கிட்டீங்களா? கேட்டா சொல்லுவாங்க விவேத்துறாங்க வாட்சிக்கிட்டு இருக்கிறார் ரசூலா கட்டினாங்களோ யாரு உலமா உலகமாக்கிறதுக்காக. இந்த உலகமாக்கல் என்ன பண்ணாங்க தெரியுமா? மைக்கு ரசூல மைக்கு போட்டு பேசினாங்களோ, ரசூலர் போடியம் போட்டாங்களோ, ரசூலா வீடியோ கேமரா எடுத்தாங்களோ, ரசூலா வாட்சி கட்டினாங்களோ, இப்ப போட்டுக்கிற சட்டையெல்லாம் ரசூலா போட்டாங்களோ, ரசூலா கார்ல போனாங்களோ, ரசூலா சைக்கிள் ஓட்டினாங்களோ, ரசூலா பேனா வச்சிருந்தாங்களோ, அதெல்லாம் பிதேத்தா கேட்பாங்க. அதெல்லாம் பிதேத்து கூடாது என்றால் இது பிதேத்து இல்லையா? யாரு இந்த மார்க்கத்தை படிச்ச அறிஞருக்கு இந்த சாதாரண விஷயம் தெரியல. என்ன விஷயம்? அல்லாஹ் வந்து ரசூலுல்லாஹ் அனுப்பினதுக்கு அவனை எப்படி வழிபடுவது என்பதை சொல்லித் தருவதற்கு தான். அதைத்தான் அல்லாஹ் முழுமையாக்கி இருக்கிறான். துன்யாவை முழுமையாக்கல, எதை முழுமையாக்கிட்டான்? அது யோம அக்மல் துலக்கும் தீனக்கும், உங்களுடைய தீனை மார்க்கத்தை நான் முழுமையாக்கிட்டேன். இன்னையோட எதை முழுமையாக்கல? துன்யா வந்துகிட்டே இருக்கும். மைக் இருக்கா? மைக்கே இல்லாம நான் பேசுற உங்களுக்கு விளங்கும். அப்படி கண்டுபிடிப்பா நாளைக்கு விளங்கலாம். வந்துகிட்டே இருக்கும், புதுசு புதுசா இன்னும் வந்துகிட்டே இருக்கும். அப்ப அல்ல என்ன எதை நீங்க செய்யக்கூடாது? ரசூலுல்லாஹ் வந்தது வந்து மைக் செய்வது எப்படி, கார் தயாரிப்பது எப்படி, சைக்கிள் தயாரிக்கிறது எப்படி, மருத்துவம் செய்வது எப்படி, விவசாயம் பண்ணுவது எப்படி, சோறாக்குவது எப்படி, இது சொல்லி தர வந்தாங்க. இதான் ரசூலுல்லாஹ் வர்றதுக்கும் செஞ்சுதான் இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் வர முடியும் சோறாக்கிட்டா இருந்தா, ரசூலுல்லாஹ் வர முடியும் விவசாயம் பண்ணிக்கிட்டா இருந்தா, ரசூலுல்லாஹ் வர முடியும் அவன் காலத்தில் கூட அறிவை கொண்டு வைத்தியம் பண்ணிக்கிட்டா இருந்தா, ரசூலுல்லாஹ் வரத்துக்கு முந்தைய அவன் காலத்தில் அறிவு கொண்டு கட்ட வண்டியோ மாட்டு வண்டியோ எந்த வண்டியோ கண்டுபிடிச்சா இருந்தா, இதை சொல்லித்தர ரசூல் வேணுமா? இதை சொல்லித்தரவா ரசூல் வந்தாங்க. ரசூல் வந்ததற்கு அவனை எப்படி வணங்க வேண்டும், எப்படி பிரார்த்திக்க வேண்டும், எப்படி கோரிக்கை வைக்க வேண்டும், என்ன செய்தால் அவன் விரும்புவான், அந்த காரியங்களை சொல்லித்தர வந்தார்கள். மைக்கு சொல்லித்தர வரல. அப்ப என்ன வரவே துவா, ஒரு துவாவை செய்யறோம்னா இது அல்லாஹ் கேட்ட ஒரு முறை. இது வந்து வகையில தான் கண்டுபிடிக்க முடியும். ரசூலுல்லாஹ் சொன்னதான் செய்யணும், ரெண்டு விட்டுறணும். மைக்கு சொல்லி ரசூலுல்லாஹ் வரல, இதுல மார்க்கத்துக்கு அடங்கல் இருக்கா ஏதாவது விதி முழுதுன்னா விட்டு வேண்டியது. அப்ப இந்த அடிப்படையான விஷயத்தை விளங்காத காரணத்தினால் துன்யா விஷயம் வேற, ஆகரத்து விஷயம் வேற. துன்யாவை சொல்லித்தர ரசூலுல்லாஹ் வரல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்த புதுசு, சஹாபாக்கள் எல்லாம் இரண்டு மரங்களை வெட்டி மகரந்த அந்த ஒட்டு முறையிலே விவசாயம் பண்ணி கொண்டிருந்தார்கள். ரசூலுல்லாஹ் பார்த்தாங்க, என்னப்பா பண்றீங்க, விட்டுங்க பாண்டாங்க. சஹாபாக்கள் விட்டுட்டாங்க. இட்ட உடனே அந்த வருஷம் பார்த்தா மகசூல் குறைஞ்சு போச்சு. வந்து பாக்குறாங்க, பேரச மரத்துல வாய்ப்பே காணாம், வெறும் மரமா இருக்குது. சஹாபாக்கள்கிட்ட கேட்கிறாங்க, மாறி நகலிக்கும் என்ன ஆச்சு பேரச மரம்? சஹாபா என்ன ஆச்சா, நீங்க என்ன கொடுக்குறீங்க, உங்க சொல்ல இருந்த அப்படி ஆச்சுங்கிறாங்க அவங்க. ஒன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இல்ல நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, இத அமர்த்துக்கும் முன் அமரு தீனிக்கும், உங்கள் மார்க்க சம்பந்தமாக எதையாவது நான் சொன்னால், இப்படி தொழுவு, இப்படி நோம்பு வை, இப்படி திக்ர் செய்யி, இப்படி தஸ்பீஹ் செய்யி, இத ஓது, இத ஓதாது என்று உங்களுக்கு சொன்னால், இன்னும் மஸ்தத்தாத்தும் இயன்ற வரை அதை கடைபிடிங்கள். இத அமர்த்துக்கும் முன் அமரு துன்யாக்கும், துன்யா விஷயமா ஏதாவது உங்களுக்கு சொன்னால், அன்பும் ஆரம்பி அமரு துன்யாக்கும், உங்களுடைய துன்யாவுடைய காரியம் உங்களுக்கு தான் நன்றாக தெரியும். விவசாயத்தை நான் சொன்னால் என்ன செய்யல, விவசாயத்தை நீங்க தெரிஞ்சவங்க இப்படி சொல்லிட்டாங்க. அதனால விதத்து என்று வணக்கம், வணக்கம்னா என்ன, விக்கு செய்யறீங்க, தறி தாங்குறீங்க, மதுகப்புங்கிறீங்க, மூணு பண்றீங்க, கத்தங்கிறீங்க, பாத்தியாங்கிறீங்க, தாயத்துங்கிறீங்க, தட்டுங்கிறீங்க, தகடுங்கிறீங்க, மூணு முடிகிறதுங்கிறீங்க, இவைகள் எல்லாம் மார்க்கம் என்று செய்கிறீர்கள். மார்க்கம் என்று செய்வதாக இருந்தால் அல்லாஹ் சொல்லணும், ரசூல் சொல்ல வேண்டும். ரசூல் சொல்ல தாயத்தை சொல்லவில்லை, கூடாதுன்னு சொன்னார்கள். மூன்று சொல்லவில்லை, மூன்று இணை கற்பிக்கிற வாசகர்கள் இருக்கிறது. அப்படி இல்லாதவங்க வணக்கம் இல்லது, அது மனுஷனுடைய கற்பனையில் உழைத்த பார்த்து இந்த அடிப்படையை உணர்ந்து சிறுக்கிலிருந்தும் விதத்திலிருந்தும் விடுபட்ட மக்களாக உங்களையும் என்னையும் அல்லாஹ் ஆக்கி வருவனாக.